ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. லவ் ஸ்டோரி சொல்கிறதுக்காகவே கிளம்பி வந்திருக்கோம். ஓன் வாய்ஸ் வீடியோ தான் கேட்டிருந்தீங்க முக்கியமாக. ஸோ நிறைய ஓன் வாய்ஸ் வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அதிகமாக கிட்ட லவ் ஸ்டோரி நாங்கள் போடுறோம், அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்வைப் அப் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து ஓன் வாய்ஸ் போடுங்க, லவ் ஸ்டோரி போடுங்கன்னு முக்கியமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த லவ் ஸ்டோரியை சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ முக்கியமாக வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதுன்னா, நாங்கள் வந்து மதுரை கப்பல்ஸ். நிறையா பேர் சென்னை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் மதுரையில் இருக்கோம். மதுரையில் தான் பிறந்து வந்தது எல்லாமே, மதுரை தான். ஸோ இந்த சேனல் தான் எங்களோட ஒரிஜினல் சேனல். ஆமாம், மிச்சம் எந்த இதுலேயும் வந்து வீடியோஸ் போட்டாலும் அதை நம்பாதீங்க, எங்கள் சேனல் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட ஒரிஜினல் சேனல் உதயா சுமதி அஃபிஷியல், ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களை எப்போ மீட் பண்ணேன்றதை சொல்லிடுறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயர் நான் படிச்சுக்கிறேன், அப்போ தான் அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க யாரும் தெரியாது, எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ வந்து இவங்க வந்து ஓட்டு வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு. அது காமனாக நடக்கிறது தானே, ஒரு பிள்ளைர்னு வந்தால் ஜாலியாக போகுது. ஏன்னா ஃபைனல் இயர்ன்றாலே ஒரு இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்கள ராகிங் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான். பட் அதுக்கு இவங்க கூட நான் டீப்பாக பேசுனதில்லை, இவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் கலாய்ச்சி அந்த மாதிரி பண்ணுவோம். இவங்க மட்டும் ஒரு அஞ்சு பேர் வந்து எப்பயுமே கேங்காகவே திரிவாங்க, கேண்டீன் போவாங்க. நாங்களாம் அப்போலாம் அவ்வளோவா போக மாட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொன்னோன்னா கேண்டீன்லாம் போகவே மாட்டோம், போனோம் ஐயோ கேண்டீனாக நினைப்போம். கிளாஸில் கிராமத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மதுரையில் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து எனக்கு கூட்டுற பேவும் அப்படி பண்ணிடுவாங்கப்பா, இப்படி பண்ணிடுவாங்கப்பா, டவுன் டவுனுக்குள்ளே வந்து நீங்கள் பொண்ணு வந்து சேஃபாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அப்போல கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் தானே, அந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் ஒரு கேங்காகவே தெரிவாங்க. நாங்கள் கேங்காக இருந்தாங்கனாக்கா நாங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போய்கிட்டே இருப்போம். அப்புறம் கையிலே இவங்க கிண்டல் பண்ணியிருந்துருக்காங்க. அப்போ இவங்க கேண்டீன்லாம் போவாங்க. நாங்கள் வந்து தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் கேண்டீன் போனோம். தேர்ட் இயர்லாம் முடித்து இவங்க ஒரு நாள் வந்தாங்க, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்தாங்க. அப்பையில வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தா ஐயோ இந்த அண்ணே வர்றாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி, பெரிய தாதா என்னை பார்த்து வந்து ஒரு கேங்கே ஓடுவாங்க, ஓடி போயிட்டாங்க. எனக்கே சிரிப்பு வரும், உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லப்பா, அந்த மாதிரி தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னை பார்த்தலாம் ஓடுறானுங்களே அப்படின்னு சிரிப்பேன். அப்போ இந்த பிள்ளை மட்டும் நின்று சொல்லிச்சு, எதுக்கு நீ உங்களை பார்த்து வராங்கன்னு, நீ ஓடலாம் எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இவங்ககிட்ட பேசின ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்கு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ராஜா ராணி தான் மூவில வர மாதிரி பிரதர் தான் ஆரம்பிச்சாங்க இவங்க. நான் அப்ப சொன்ன ஒரே வார்த்தை இது ஒண்ணுதான், நீங்க ஓட்டல இல்ல எனக்கு அது போதும் நீ போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டான். இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், இவங்களோட க்ளோஸ் அண்ணே ரொம்ப பழகுவாங்க. என்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எனக்கு எது வேணும்னா அப்படின்னு சொன்னாலும் உடனே காலேஜ்ல ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து அவன் தான் பேர் செல்வம் மாதிரி. ஸோ அவன் தான் இவன் நம்பர்லாம் எல்லா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா நம்பரும் வச்சிருப்பான். ஸோ அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் வாங்கினேன் நம்பர் கொடுறான்ட்டு. அது கொடுக்கும்போதே சொன்னான், பாவா அந்த பிள்ளை சரி வராது, பெரிய ஓட்டவாயி ஆன்லாம் நிறையா சொன்னான், பரவாயில்ல கொடுத்துப்போம், ஃப்ரெண்டாக பேசுறதுக்கு தாண்டா கேட்டுன்னு சொல்லி அப்படி நம்பர் வாங்கி ஃப்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் வாங்கின விஷயத்தையும் அவன்கிட்ட கக்கிட்டாங்க அப்படியே போய். இல்லை நம்பர் வாங்கினோடனே திடீர்னு உதயான்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. இன்னும் இந்த அண்ணா திடீர்னு நம்மகிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணது ஃபுல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு அந்த அண்ணனுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாப்புல என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு, நான் சும்மா இருக்கேன்டாண்டி நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி இவங்க அனுப்புகிற ஸ்க்ரீன் ரெக்கார்டை பூரா எனக்கு அனுப்பிச்சுட்றாங்க. என்ன பண்ணுற இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னே, ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னமோ பண்ணு ஆனால் இது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அவனுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு இப்போ நடக்க போகிறது. அதுக்கடுத்து என்னன்னா அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அடுத்து இவங்க கூட நானும் என்னடா அவங்க மெசேஜே பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து ஏன் நான் நீங்க பேசவே இல்லை அப்படியே சொன்னேன். நீங்க தான் அவங்கக்கிட்ட என்ன பேசினாலும் உங்க அண்ணன்கிட்ட சொல்லிடுவீங்கல்ல அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அண்ணன் தானே பேசுறேன்னு சொல்லிட்டு பேசணும். அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் நடந்த கொஞ்சம் சில கஷ்டங்கள் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டீப் ஆகிட்டோம். இவங்களோட ஃபீலிங்ஸ் அப்புறம் என்ன ஷேர் பண்ணாங்க, நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுவோம். தப்பான ஃபீலிங்ஸ் கிடையாது, எனக்கு வந்து என் குடும்ப சுச்சுவேஷன் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ரொம்ப பண்ணுவார் அப்பையில் அது எல்லாம் குடும்ப கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்தோம், படித்தோம், நீ இந்த இப்படி வந்தே அப்படின்னு மாதிரி பேசினேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் வாடா அப்படின் ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா பண்ணுற என்னடா வைக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னை போகிறதா பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு.
அவங்க சென்னைக்கு போறோம்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஃபீலிங் ஆயிருந்துச்சு ஏன்னா திடீர்னு நம்ம அதுக்கு முன்னாடி வேணும் கோயம்புத்தூர்ல அண்ணி வீட்டுல போயிருந்தில்ல ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்திருக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி இருக்கு அது என்னன்னா கொஞ்ச நாள் அதுக்கடுத்து முடிஞ்ச உடனே நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல சின்ன சின்ன கஷ்டங்கள் சண்டைகள் அந்த மாதிரியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்பெல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சேன் எப்பா நீ கொஞ்சம் எனக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பேசுவேன் அப்பா அந்த உன் லவ் பண்ணுறவங்களாம் பிடிக்குமாப்பா அந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பேன் நான் எங்கள் அப்பா நீ என்ன பேசுகிற நில்லு உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்பா பெரிய தாதா மாதிரி பேசுவாங்க என்னத்த பேசுன்னே தெரியலையா உனக்கு அந்த மாதிரி பேசுவார் அது போக ஏன் இப்படியே சொல்கிறாரேன்னு நினைப்பேன் சரி இவர்கிட்ட என்னத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்து காட்டில் வந்து சித்தப்பா இருப்பாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு எங்கிட்ட நல்லா க்ளோஸாக இருப்பாங்க தேன்றாழி எது எடுத்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படியே போயிருக்கீங்கள நீ வந்து அவங்களுக்கு லவ் பண்ணுறதெல்லாம் தெரியாது அப்போயெல்லாம் சொன்னாங்க நீ இப்படியே இருந்தேன்னா அப்பா கூட இருந்தேனா ஒன்றுமே ஆகாதுடா நீ போய் வெளியில் போய் வேலை பாரு நீ படித்ததுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அண்ணங்கிட்ட போய் இருக்கலாம் அண்ணங்கிட்ட போகணுன்னா அவன் சொன்னான் நீ கிளம்பி வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வேலை பாரு அண்ணன் கூட இருந்து அப்படின்னு சொல்லுவோம் அண்ணனோட ஃப்ரெண்டு மட்டும்தான் ரூமில் இருந்தாங்க அப்பையில் வந்து அண்ணனுக்கும் அன்னைக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு எப்படி சொல்கிறது அப்பாவங்களே பண்ணி வச்சாங்க லவ் மேரேஜ் தான் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க பண்ணி முடிச்சோடனே அண்ணியும் வந்து கூட இருந்ததுனால சரி அவங்களும் வந்துருக்காங்களே நீ வந்து இரு அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு நானும் கோயம்புத்தூர் போயிட்டேன் ஸோ அதுக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விழுக ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு ஏன்னா அது ஒரே காலேஜ் தான் இவங்க இருந்தது வந்து எங்கள் வீட்டில் இருந்து சும்மா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருக்கு உங்கள் ஹாஸ்டல்னு ஸோ நான் எப்போனாலும் போய் பார்க்கணும் பார்த்துக்கிறேன் ஜஸ்ட் அப்புறம் அப்படியே ஆரம்பிச்சது அண்ணான்னு சொல்லி பேசினப்பவும் என்னோட கஷ்டங்கள்லாம் சொல்லி அழுது அந்த மாதிரி பண்ணப்போ வந்து இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு பண்ணாங்க அப்படியெல்லாம் நீ நினைக்காத உனக்கு நான் இருக்கேன் இது வந்து இவங்களோட மனசு எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது போக அழுது நம்ம அழுதுன்னா தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குணம் ஏன்னா எதுக்காக அப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம வாழ்கிற லைஃப் வந்து ஒன் டைம் தான் வாழ்வோம் யார் எப்போ சாகுறாங்கன்றது தெரியாது அதனால வந்து நீ வந்து அப்படிலாம் ஃபீல் பண்ணாத இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கணுன்றது விஜய் அஜித் சொல்ற மாதிரி அது என்ன அவங்க சொல்லி சந்தோஷமா வாழணும் அதில் சின்ன சின்ன சண்டைகள் வரும் பெரிய பெரிய பிரிவுகள் வரும் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு டக்குனு அந்த லைஃப்பை வாழ ஆரம்பிச்சாங்க எல்லாமே சொல்லியிருக்கேன் இவங்க கிட்ட சொல்லாத எதுவும் கிடையாது அது போக வந்து அப்படி சொல்லவும் அந்த மாதிரி சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாங்களோ நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது யார் என்ன வேணாலும் பேசட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு வச்சுருக்கு அந்த மாதிரி பேசுவோம் ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக பேசணும் அப்போல வந்து ஹாஸ்டலில் வந்து சாப்பாடுலாம் கொடுப்பாங்க சரி நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன் கோயம்புத்தூருக்கு போனப்போ அண்ணங்கிட்ட போய் இருந்தப்போ ஃபோன் வச்சு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பேசுவேன் ஆனால் எப்படி சொல்கிறது அப்பயும் லவ் பண்ணுறேன்றதை சொல்லலை ரெண்டு பேரும் பேசுவான் ஆனால் அந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சா எங்கள் அண்ணன் கேட்டான் ஏன் ஓயாமல் இந்த பொண்ணு ஃபோனை தூக்கி ஃபோனை தூக்கி மேலே மேலே போகுது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டான் எங்கள் அண்ணி வந்து நீ ஃபோனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி உங்கள் அண்ணன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க சொல்லவும் நான் என்ன செய்ய சொல்கிறீங்க அவங்க ரெண்டே புதுசாக கல்யாணம் ஆனவங்க சரி அவங்களுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு மாடியில் போய் உட்காந்துக்கிடுவேன் அது எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கல்யாணம் ஆகுது முன்னாடி எல்லாருக்கும் வர ஃபீலிங்ஸ் தான் அதனால் நான் மேலே போயிடுவேன் அவங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கப்போ அண்ணனுக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிட்டது நாங்கள் ஒய்ஃபு வேறு சிஸ்டர் வேறு இல்லையா அவங்க மேலே காட்டுற கேரிங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட காட்ட மாட்டான் பாசமாக இருக்க மாட்டான் பாசம் பூரா அங்கே போயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை அதுவும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அண்ணங்கிட்ட வந்து எப்படி இருப்பேன்னா அண்ணேன்ற மாதிரி இருக்க மாட்டேன் வாடாப்படான்னு பேசுவேன் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அடிச்சு விளாடுவேன் அப்படிலாம் இருந்தோம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் எதுனாலும் சொல்லுவான் பாப்பா உனக்கு வந்து அம்மா எங்கள் அம்மா வந்து எதுவுமே எங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க அம்மா வந்து எனக்கு எதுவும் எடுத்து சொல்ல மாட்டாங்க நான் தான் உனக்கு எல்லாமே அந்த மாதிரிலாம் பேசுவான் அப்படிலாம் இருக்கப்போ நமக்கு தான் நம்ம அண்ணன் இருக்கியால அந்த ஒரு தாட் இருக்கும் எங்கள் அப்பாவே இருந்தாலும் எங்கள் அம்மா இருந்தாலும் நமக்கு எங்கள் அண்ணன் இருக்கான் ஏன்னா எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு இருக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரியே நான் நினச்சிக்கிறதுக்கப்போ அப்போ என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றப்ப நான் இவங்கக்கிட்ட இப்படி ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தள்ளி போகிறான் அடிச்சு விளாண்டா கூட ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவும் நான் அழுதுட்டேன் ஒரு நாள் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தெரிஞ்சிருச்சு உதயாவோட மேட்ரு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு பேசுறது வைக்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க சொல்லவும் சரி ரொம்ப பேச வேணாம்னு சொல்லு நான் பேசுகிறேன் கொஞ்ச நாள் ஆகட்டுன்ற மாதிரி தான் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த மேட்டரை சொன்னாங்க எந்த மாதிரி நினச்சிட்டாங்க வீட்டில் லவ் பண்ணுறோன்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்களும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களாம் நீ என்ன நினைக்க அப்படின்னு
இவங்க கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இவன் தான் நல்லா பார்த்துப்பேன், இவனை நம்புனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே பேச 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 இவங்களும் வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் வந்து நீ உண்மையாகவே பார்த்துப்பியா, நல்லா பார்த்துப்பியா, வச்சுக்குவியா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கப்புறம் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனது வந்து இந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு. அப்பயில வந்து அப்பா அண்ணனு நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நான் ஒரு நாள் அழுதுட்டேன் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, அப்பா நான் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழுதேன். அழுகவும் சரி நீ வா கிளம்பி வான்னு சொல்லவும் அண்ணன் நானும் அழுதுகிட்டே தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எனக்கு பஸ் ஏற்றி விட்றான், நீ ஏன் தனியாக போகிற வைக்கிற, நீ எப்படி எதுக்கு தனியாக போகிற அப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இவங்க வர்றதெல்லாம் கிடையாது, நான் நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கள் ஊருக்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் அண்ணனுக்கும் அப்பாவுங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, அது இடையில என்னையும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே போய்க்கிறதுக்கப்போ அண்ணனுக்கு எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் யாரும் நான் யாரோன்ற மாதிரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு ஒரு துணை மாதிரி இருந்தாங்க எல்லா இடத்துலையும். பேசாத இப்படி பேசினா அப்படி வார்த்தைகள் வரும். இவங்க வந்து எப்படின்னா ஏற்கனவே சந்திக்கக்கூடியதை வந்து இவங்க யோசிப்பாங்க, நம்ம இந்த வார்த்தை சொன்னால் அவங்க இந்த வார்த்தை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு யோசிப்பாங்க. இப்பயுமே லவ் ஸ்டோரி சொல்ல வேணான்றது மாதிரி தான் இவங்க இருந்தாங்க. இல்லை ஒரு அவங்க அப்பா அப்படி சொன்னாங்க, இவங்க அப்பா அப்படி சொன்னாங்க, அண்ணன் சரிதா யாராவது பார்த்து சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காண்டி வேணான்னு சொன்னேன் நான் தான். இல்லை கம்பல் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. 2 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. அப்படி வந்தப்போ யார் என்ன சொன்னாலும் இவங்களும் அந்த மாதிரி என்ன சொல்கிறது. இப்போ ஓகே எல்லாருமே வந்து பெருமையாக தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல பையனாக இருக்கா அமைதியான பையனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சங்கடம் யாராவது போய் பார்த்து சொல்லிடக்கூடாதுன்ற அதனால தான் வேணாம் வேணாம் சொல்லிக்கணும். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து இவங்க சென்னைக்கெலாம் போயிட்டாங்க வேலைக்கு, அது ஒரு பீரியட் இருந்துச்சு. அது வந்து அடுத்ததில் சொல்கிறோம், நீங்கள் வந்து ரொம்ப பார்க்க மாட்டீங்க. சென்னையில் இருந்து தான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே ஸ்டார்ட் ஆச்சு. மேரேஜுன்றது ஒரு இதுக்கு ஒரு முதல் கட்டமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், மறக்காமல். ஓகேங்களா, பாய். அதுக்கு முன்னாடி மறக்காமல் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் பாய்.